Hi friends, welcome to Career Education. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல profit and loss ல இருந்து ஒரு ஷார்ட்கட் பார்க்க போறோம். Okay friends, வாங்க நம்ம சமுக்குல போறலாம். Yeah, first question பாருங்க. If a man purchases 11 oranges for 10 rupees and sells 10 oranges for 11 rupees, how much profit or loss does he make? Friends, இங்க பாருங்க. அவர் பை பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 11 ஆரஞ்சஸ் ஃபார் 10 ருபி அண்ட் செல்ஸ் 10 ஆரஞ்சஸ் ஃபார் 11 ருபீஸ். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், 10 ஆரஞ்சஸ் ஃபார் 11 ருபீஸ். ரைட், இப்போ என்னன்னா இதில் அவருக்கு ப்ராஃபிட்டா லாஸா இதுதான் கேட்குறாங்க. ஸோ இப்போ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னா, இதுக்கான ஒரு சின்ன ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்னரையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கிறணும். ஓகே, ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஸோ அப்போ என்ன, 11 into 11 divided by அடுத்து இந்த கார்னர் ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி, நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணியிருப்போம் இல்லையா, இப்படி மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் இப்படி மல்டிப்ளை பண்ணியிருப்போம், அதே தான் இங்கேயும் பண்ணுறோம். ஸோ 10 into 10 -1 into 100 அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் டைரெக்டாக கிடைச்சிடும். ஸோ பாருங்கள், அப்போ எவ்வளவு, 121/100 -1. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்டு 100. ஸோ எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், அப்போ 21/100 × 100. ஸோ த ஆன்சர் இஸ் 21%. ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ க்வெஸ்சனில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ராஃபிட்டா லாஸா இது நமக்கு தெரியணும். ஸோ அப்போ கண்டிப்பாக நீங்கள் ப்ளஸ் ஆன்சர் வந்து ப்ளஸில் வந்தால் ஆன்சர் ப்ளஸில் இருந்தால் அது ப்ராஃபிட், ஆன்சர் உங்களுக்கு மைனஸில் வந்தால் அது லாஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஷார்ட்கட் மெத்தடு தான். ஸோ இது முதல் இந்த மெத்தட் எப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும், எந்த மாதிரி மாடலுக்கு இந்த மெத்தட் உங்களுக்கு சூட் ஆகும். அதாவது அவர் பை பண்ண பொருளும், அவர் இப்போ சப்போஸ் ஒரு 100 சைக்கிள்ஸ் அவர் வாங்கியிருக்காரு வைங்களேன், ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக அவர் 100 சைக்கிள்ஸை வாங்கிட்டு ஒரு 80 சைக்கிள்ஸ் தான் விற்பார், ரைட், அல்லது ஒரு 120 சைக்கிள்ஸ் அவர் என்ன பண்ணுவார், சேல் பண்ணுவார். ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் அவர் பை பண்ண நம்பர் ஆஃப் ஆர்டிகிள்ஸும் செல் பண்ண நம்பர் ஆஃப் ஆர்டிகிள்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக ஆன்சர் கிடைச்சிடும். ரைட், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாடலில் இன்னொரு சம் கூட நம்ம இன்னொரு 1 or 2 சம்ஸ் கூட நம்ம பார்க்கலாம். வாங்க, எஸ் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க க்வெஸ்சன் பாருங்க. இஃப் எ மேன் பர்ச்சேசஸ் 12 mangoes for 10 rupees. Yes, and sells 10 mangoes for 12 rupees. Yes friends, proceed பண்ணுங்க quick. 12 into 12 = 144 divided by 100 minus 1 into 100. So 44% profit. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நேரம் ஆச்சு, 15 seconds கூட ஆயிருக்காது. ஸோ இன்னொரு 1 more sum கூட நம்ம பார்க்கலாம். வாங்க 1 more sum கூட நம்ம பார்ப்போம். எஸ் க்வெஸ்சன் பாருங்க. எ மேன் பைஸ் 9 ஆரஞ்சஸ் ஃபார் ருபீஸ் 16 and sells them 11 for 20 rupees.
Yes friends, solve பண்ணலாம் வாங்க 9 into 20 divided by 11 into 16 minus 1. That's all friends. So, இப்படி next இந்த மதிரி. So, first நீங்க என்ன செய்யணும் 9 into 20 multiply பண்ணணும் next 11 into 16 நீங்க multiply பண்ணி denominatorல போட்டணும் right? Okay. So, வாங்க first இதை மொதல் simplify பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு multiply பண்ண ஈஸியா இருக்கும் yes come on so 4 ஆல் multiply பண்ணா 5 4 that's all friends so 45 by 44 minus 1 into 100 so 1 by 44 into 100 so 50 22, 25, 11. That's all friends. So the answer is 25 by 11 percentage. Suppose, இது நீங்கள் mixed fraction மாத்தனும் உங்களுக்கு option வந்து mixed fractionsல இருந்தா, how to write? 11, 11 2s are 22, so 11, 2, 3 by 11. This is the answer friends. So, I hope உங்களுக்கு இந்த shortcut ரம்ப யூஸ்புலா இருக்கும் நான் நம்புறேன். இன்னும் நிறையா shortcuts உட உங்களுக்கு நான் மீட் பண்ணிறேன். Wish you very all the best. Thank you friends.